எனக்குள் ஒரு கேள்வி. பாரதி ஒரு பாட்டை எழுதினான், அந்த பாட்டிலே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பாரதி உயிர்களை நேசிப்பவன், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பேசியவன். திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று பேசிய அதே பாரதி உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பேசுகிறான். அன்புதான் பெரியது என்று பேசுகிறான். விசுவாசத்தை விட பெருசு அன்பு, நம்பிக்கையை விட பெருசு அன்பு. அன்பு அங்க இருக்கு, அந்த அன்பின் வசப்படுகின்ற பாரதி. நீ எந்த ஜாதி, நான் என்ன ஜாதி என்று பேசக்கூடிய இழி நிலையிலிருந்து விடுபட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பேசிய மா மனிதன் மகாகவி பாரதி. அந்த பாரதி ஒரு கவிதையில் சொன்னான், நான் ஒரு நெருப்பை பார்த்தேன், அந்த நெருப்பை எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தின் பொந்தில் வைத்தேன் என்று பேசினான். நான் சிந்தித்து பார்க்கிறேன், நான் மரங்களை நேசிப்பவள், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இல்லை என்று என் மார்க்கத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் மரமாக பிறக்க விரும்புகிறேன், வியாபித்து நிற்கக்கூடிய மாபெரும் மரம். மரம் வரம். ஒரு நாள் என் கல்லூரி வாசலில், என்னுடைய துறையின் வாசலில், நான் 15 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு மரத்தை வெட்டினார்கள். அது ஒரு பருத்தி மரம், உயர்ந்து வியாபித்து இருந்தது. எவ்வளவு சூடாக இருந்தாலும் அது நிழல் தந்தது. வைர விழாவுக்காக அந்த மரத்தை வெட்டி அங்கே கட்டடத்தை எழுப்பினார்கள். ஒரு லாரி வந்தது, அந்த லாரியில் ஒரு இயந்திரம் வந்தது. அந்த இயந்திரத்தை பார்த்தவுடன், வீட்டிற்குள் கொண்டு வருகின்ற பிணத்தை பார்த்து அலரடித்து ஓடுகின்ற உறவு போல நான் என் துறைக்குள் ஓடி உட்கார்ந்து கொண்டேன். அதை வைத்து அறுத்தார்கள் மரத்தை. 3 நிமிட சத்தம், கரகர என்ற சத்தம். அடுத்த வினாடி மரம் சாய்ந்த பெரும் சத்தம். அப்பொழுது என் கையில் எழுதுகோல் இருந்தது, நான் எழுதினேன். மரத்தை வெட்டினார்கள், பெரும் சத்தத்தோடு சாய்ந்தது பருத்தி மரம். அன்றுதான் என் நிலம் மாரடித்து அழுதது என்று எழுதினேன். என் நிலம் மாரடித்து அழுதது. நகங்களை வெட்டுவது போல் மரங்களை வெட்டுகிறார்கள் என்றான் பச்சியப்பன். முன்பின் சாய்ந்து பயிற்சி இல்லாத மரங்கள் சடசட என்ற மிரட்சியுடன் சாய்கின்றன என்று எழுதுகின்ற பொழுது உயிருக்குள் ஏதோ வலிக்கும் எனக்கு. மரத்தை அழிக்கலாமா? பாரதி காய்ந்த மரமாக தேடி போனான். அடர்ந்த காட்டிற்குள் அது இருக்க வேண்டும் என்று போனான். அதற்குள் ஒரு பொந்தை பார்த்தான். அந்த பொந்திற்குள் தான் கண்டெடுத்த அந்த அக்கினியை கொண்டு போய் வைத்தான். மரம் பற்றி எழுந்தது, காடு அழிந்தது, வெட்டவெளி தெரிந்தது. பாட்டை முடித்துவிட்டு பாரதி கூத்தாடினான், தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் என்று கூத்தாடினான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் என்றான். எனக்கு ஒரு சந்தேகம், பாரதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய நீ மரத்தில் எப்படி நெருப்பு வைத்தாய்? காட்டை அழிப்பவனா நீ? இல்லை, அது அல்ல விளக்கம். விளக்கம் என்ன தெரியுமா? நான் சொன்னதுதான், அந்த சிந்தனை இருக்கிறதே, அதில் பெரிய சிந்தனை சிறிய சிந்தனை என்று ஒன்று கிடையாது. சிந்தனை சிந்தனை தான். அந்த சிந்தனை என்கின்ற ஒன்று நமக்கு ஏற்கனவே அடர்ந்து கிடக்கக்கூடிய அறியாமை என்கின்ற காட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பொந்தில் வைத்து விட்டால் அறியாமை என்கின்ற காடு அழிந்து வெட்டவெளி தெரியுமே. அந்த வெட்டவெளி தெரிகின்ற பொழுது ஞானம் பெருக்கெடுக்குமே. அந்த ஞான பெருவெளியில் நின்று ஆடுகின்ற ஆட்டத்தைத்தான் பாரதி சொன்னான் என்று விளங்கி கொள்ளுகின்ற பொழுது எனக்குள் சில தெளிவுகள் சாத்தியமாயின. குரானிலே இறைவன் பேசுகிறான், நான் யாருக்கேனும் தண்டனையை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், ஆழமா கேளுங்க, வேதம் நான் பேசுவது, நான் யாருக்கேனும் தண்டனை தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் என்று எழுதுகிறார். எப்பொழுது ஒருவருக்கு தண்டனை ஆரம்பிக்கும் என்றால் எது பேசினாலும் புரியாது, எந்த சிந்தனை வந்தாலும் விளங்காது. யாருக்கு அந்த விளக்கங்கள் போய் சேர்வதில்லை என்றால் யார் சபிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு அது போய் சேர்வதில்லை.
ஆசீர்வாதம் கொண்டவர்கள் வார்த்தைகளை சிந்தனைகளை புரிந்து கொள்கிறார்கள், அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் உயர்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நான் பார்த்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு குணம் தன்னம்பிக்கை. நம் காலத்தில் நமக்கு இல்லாதது அந்த குழந்தைகளிடத்தில் அதிகம் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடிய மற்றொரு சிந்தனை என்ன தெரியுமா? கபீர் சொன்னானே, உன்னுடைய பாரம்பரியம் என்கின்ற மண்ணிற்குள்ளாக உன் வேரை வைத்துக் கொண்டு அந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள் என்று சொன்னானே, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் இதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன். ஒரு விஷயம் என்ன ஆச்சரியப்படுத்துதுங்க, என் அம்மா சொன்னாள், சுல்தானா, எதை யோசிக்கிறாயோ, எதை புரிந்து கொள்ளுகிறாயோ, அது உன் ஆன்மாவை தொடாத அளவில் அது அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே என்று சொன்னார். தெரிந்த எல்லாவற்றையும் எல்லோரிடத்திலும் சொல்லுவது அல்ல, நம் ஆன்மாவை தொடக்கூடிய சத்தியத்தை அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவது. என் ஆன்மாவிற்குள் நான் சுட்டுக்கொண்ட அந்த தீயால் நான் வைத்துக் கொண்ட அந்த தீ வைத்துக் கொண்ட அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், ராமாயணத்தில் ஒரு பாத்திரம், அவன் பெயர் தசரதன். தசரதனுக்கு நேர்ந்த அந்த சாப நிகழ்வு உங்கள் இத்துணை பேருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றை நான் சொல்லுகிறேன், அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு பாடம். தசரதன் காட்டிற்கு போனான், அம்பெய்தினான், மான் என்று நினைத்தான் அல்லது யானை என்று நினைத்தான், இரண்டு கூற்றுகள் உண்டு. ஆனால் அவன் எய்த அம்பு ஸ்ரவன் என்கின்ற ஒரு குழந்தையை கொன்றது. கண்கள் அற்ற பெற்றோருக்கு தண்ணீர் எடுக்க வந்த குழந்தையை மான் என்று நினைத்து அம்பெய்தி கொன்றான் தசரதன். இது எல்லோருக்கும் தெரிந்தது. சாகின்ற பொழுது ஸ்ரவன் சொன்னான், என் பெற்றோர் தாகமாக இருப்பார்கள், அவர்களுக்கு தண்ணீர் மட்டும் போய் கொடுத்து விடு, வேற ஒன்றும் உன்னிடத்தில் நான் யாசிப்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தான். தண்ணீர் எடுத்துக்கொண்டு போனான் தசரதன். அந்த பெற்றோரை கண்டான், உங்கள் குழந்தையை நான் கொன்றுவிட்டேன் என்று சொன்னான். உடனே அவர்கள் சபித்தார்கள். நம் அத்தனை பேருக்கும் தெரிந்த செய்தி. என்ன சபித்தார்கள்? நான் எப்படி புத்திர சோகத்தில் இறக்கிறேனோ நீயும் அப்படித்தான் புத்திர சோகத்தில் இறப்பாய் என்று சொன்னார்கள். மகிழ்ந்தானாம் தசரதன். குழந்தையே இல்லை என்ற நிலையை விட உயர்வானது குழந்தையை பெற்று அதை இழப்பது என்று சொன்னானாம். பெறுவதில் அவ்வளவு ஆசை இருந்தது. இல்லை என்பதை விட நான் புத்திர சோகத்தில் இறக்கப் போகிறேன் என்றால் எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சந்தோஷப்பட்டான் என்று சொல்வார். இந்த நிலை தசரதனுக்கு வருவதற்கு ஒரு காரணம் இளைஞர்களே, ஒரு காரணம், தசரதனுடைய மிகப்பெரிய அற்புதமான ஆற்றலில் ஒன்று சப்தபேதம். அவனுக்கு எந்த சப்தத்தையும் இது என்று பிரித்து பார்க்கக்கூடிய பேராற்றல். வீட்டிற்குள் உட்கார்ந்து இருக்கிறோம், கண்மூடி படுத்திருக்கிறோம், வருவது அம்மாவா அப்பாவா அக்காவா தங்கையா மனைவியா என்று தெரியும், சப்தபேதம். ஆனால் இன்னும் நுட்பமாக போய் எந்த சப்தம் கேட்டாலும் அந்த சப்தம் இந்த சப்தம் தான் என்று அறியக்கூடிய ஆற்றல் இருந்ததாம் தசரதனுக்கு. அந்த பெரிய ஆற்றலில் கிடைத்த அந்த கர்வத்தினால் ஆணவத்தினால் தன்னுடைய ஆற்றலினுடைய முனை முறிந்து போனது அந்த தசரதனுக்கு. ஒரு வினாடியில் ஆற்றலின் மீது பெரிய நம்பிக்கையும் ஆற்றலின் மீது கண்மண் தெரியாத ஆழமான பெருவேட்கையும் கொண்டு ஒரு அலட்சியத்தோடு பயில்கின்றவர்களுக்கு தசரதனுடைய வீழ்ச்சி ஒரு உதாரணம். யார் எந்த நிலையில் ஆற்றலில் உயர்ந்து நின்றாலும் அந்த வினாடியில் அவர்கள் கூர் முனைப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியுமே என்று அந்த வினாடியில் அந்த திறமையின் பால் கொண்ட ஆழமான நம்பிக்கையில் நீங்கள் அந்த போரிலோ களத்திலோ நீங்கள் இறங்கிவிடக் கூடாது என்கின்ற ஆழமான ஒரு பேருண்மையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற இடம் தசரதனுடைய வீழ்ச்சி. சிந்தனை தான் நம்மை செலுத்துகிறது. சிந்தனையை செலுத்துகின்ற பொழுது டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரோங்க. அவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகம் நம்மை சிந்திப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவரவர்களுக்கு என்று ஒரு அஜெண்டா உண்டு, அந்த அஜெண்டாவிலே நம்மை செலுத்துகிறார்கள். சொல் யாருக்கு சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு சிந்தனை சுத்தமாக இருக்கும். சிந்தனை யாருக்கு சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுடைய செயல் சுத்தமாக இருக்கும்.
யாருடைய செயல் சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை முறை சுத்தமாக இருக்கும். சிந்தனை தான் எல்லாவற்றிற்குமான அடிப்படை. அந்த எண்ணங்களை பலப்படுத்தி கொள்வது பல நேரங்களில் வார்த்தைகளில் நம்மை சொற்களில் நம்மை தாழ்ச்சி உற செய்யக்கூடிய சூழ்நிலை விளங்குகிறது. நான் இப்படி சொல்கிறேன், புரிகிறதா என்று பாருங்கள். நான் வீட்டில் இப்படி உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய அண்ணி அங்கே உட்காந்துருக்கா, ஃபோன் வருது, அண்ணி தான் ஃபோன் எடுத்தான், என் தங்கச்சி பேசினா. அவ எனக்கு பேசாம ஏன் அண்ணிக்கு பேசினான்னு எனக்கு தெரியல. அவ அண்ணிக்கிட்ட பேசினா, அண்ணி என் குழந்தைக்கு 7 நாளா ஜுரம் பதறினாள். அண்ணி பேரன்பு பெற்றவள் என் அண்ணி, பதறினாள் அண்ணி. ஐயோ மசூதா அப்படியா என்று கேட்டாள். 7 நாளா குறைய மாட்டேது அண்ணி, என் குழந்தைக்கும் அப்படிதான் இருந்தது. 10 நாளா ஜுரம் இருந்தது, அப்புறமா தான் போய் பார்த்தா அவளுக்கு டைஃபாய்டுன்னு தெரிஞ்சது. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அவளுக்கு மஞ்சா காமலையும் இருக்குன்ட்டு. 3 மாசம் பெட்லயே கிடந்தா, நீ தாமதப்படுத்திடாத, உடனே போய் டாக்டர் கட்டப்பாரு சொல்லிவிட்டு போன் வச்சிட்டான். என் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு அதுல ஒரு வெளிச்சம் கிடைச்சது. உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. அவன் கேட்டான், இங்க வா, உனக்கு இந்த பில்லி சூனியம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டான். இருக்குன்னு. அவன் எப்படி இருக்குன்னா, எங்க குடும்பத்துல சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னான். போன்ல சூன்யம் வைக்கிறது கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டான். அப்படிலாம் வச்சிட முடியாதுன்னு. அவ இப்போ நீ வச்சியே அதுக்கு பேரு சூன்யம் இல்லாம வேற என்னான்னு கேட்டான். அந்த குழந்தைக்கு ஜுரம் தான் அவ சொன்னான். அதை டைஃபாய்டா மாத்தினது யாரு, மஞ்சா காமாலையா மாத்தினது யாரு, 3 மாசம் படுக்கையில போட்டது யாரு, சொல். உங்களுக்கு தெரியுமா, வான அலைகளில் எல்லா விதமான முரண்பாடுடைய எல்லா கருத்துக்களும் உடன்பாடுடைய கருத்துக்களும் உலவி கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அது உங்களை வந்து சேர்கிறது. எந்த அளவிற்கு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், அந்த சொல் அந்த நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்து முரண்பாடான விடயங்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஆற்றல் கொண்ட சொற்களை சொல்ல வேண்டும் என்றால் சிந்தனையில் பலம் இருக்க வேண்டும். ஒன்னும் இல்லைங்க, டாக்டர் கிட்ட போவோம், நம்ம குழந்தைய தொட்டு குரோசின் தாங்க எழுதுவார், அவரு வேற எதுவும் எழுத மாட்டாரு. வீட்டுக்கு வந்து 2 சொட்டு போட்டா குணமாயிரும். என்னங்க அது, பாசிட்டிவ் உடன்பாட்டு முறையிலான எண்ணங்களின் பலம். அதுவும் நெருப்புதான். அந்த நெருப்பை சரியாக கொண்டு செலுத்துவதற்கான ஆற்றல். நான் சொல்லுகிறேன், கோபப்படுவதற்கு பெருமாற்றல் தேவையில்லை, அன்பாக இருப்பதற்குத்தான் பெரும் ஆற்றல் தேவைப்படுகிறது. அன்பாக இருத்தல் தாங்க மிக மிக முக்கியம். அது ஆழமான நெருப்பு. இப்பொழுதுதான் பிகே அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள், தான் ஜப்பான் போயிருந்த பொழுது ஒரு எரிமலை இருக்கிறதாம் அங்கே, பார்க்க வேண்டும் பிகே, அதை பெரிய எரிமலை இருக்கிறதாம். அந்த எரிமலை வெடித்தால் அந்த டோக்கியோ நகரமே அழிந்து போகும் என்றாலும் கூட 5000 2000 பேர் என்று போய் நின்று அதன் மேக மூட்டத்தில் கலைந்து நின்று அது தன்னுடைய முகத்தை காட்டுகின்ற அந்த வினாடிக்காக அந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். அதை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் படமாக வைத்து அதை பூஜிக்கிறார்கள் என்று சொன்னார். அழமான சிந்தனை, எது வெடித்தால் அழிந்து போகுமோ அதை பார்ப்பதற்கு போவது, அதை தன்னுடைய தெய்வத்தின் சின்னமாக நினைப்பது என்பது எவ்வளவு பெரிய சிந்தனை. அதுதானே சைவத்தின் சிந்தனை. அழிவு கடவுளான சிவனை அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோடு வழிபடுவதற்கான அடிப்படை தத்துவமே அதுதானே. கரைந்து போதல், வெடித்து கிளம்புகின்ற வெறி எரிமலையை, வெடித்து கிளம்புகின்ற நெருப்பை பார்த்து அதில் பரவசப்படுகின்ற அந்த சூழலுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய மகோன்னதமான தத்துவ சிந்தனை இருக்கிறதே, அது மனித நிலையை தன் நிலையிலிருந்து உயர்த்தி தெய்வ நிலை கழைத்து செல்கிறது. அதற்கு பேரன்பு அவசியம். பாரதிதான் சொல்லுவான், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நுண்கடன் அன்பு செய்து கிடப்பதே, நுண்பணி அன்பு செய்தல் கண்டீர் என்று பேசுவான். அன்பு செய்தால் போதும். நான் இந்த சொல்லை கேட்டவுடன் யோசித்து பார்த்தேன், சிந்தனைக்காக சொல்லுகிறேன். உழைக்கின்ற மாடு அடி வாங்குகிறது, உழைக்கின்ற யானை அடி வாங்குகிறது, உழைக்கின்ற குதிரை அடி வாங்குகிறது. எந்த உழைப்பும் செய்யாமல் நம் மீது அன்பு செலுத்துகின்ற பொமரேனியன் நாய் அடி வாங்குவதே இல்லை.
அது அன்பு செலுத்துகிறது. தன் எஜமானன் மீது அன்பு செலுத்த தெரிகிறது. அது இல்லை என்றால் செத்துப்போக தெரிகிறது. அன்பு செலுத்துதல் தவம், அன்பு செலுத்துதல் அடி ஆள் மன ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு கங்கு. அந்த கங்கை மேலிருந்து எழுப்பி சகஸ்ரஹாரத்திற்கு கொண்டு வருகின்ற பேராற்றல் படைத்த மனிதர்கள் மிக மிக சொற்பமாகவே இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் நான் வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கிறிஸ்துவ வேதம் பைபிள், பைபிளில் குரு ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை. தெய்வமாக இல்லைங்க, ஒரு மனிதனாக நான் அவரை நேசிக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த மனிதர்களிடத்தில் எல்லாம், உன்னதமான மனிதர்களிடத்தில் என்னங்க வித்தியாசமான ஏதோ ஒன்று இருக்குது. என்னதுங்க அது? ஏதோ ஒன்றில் அவர்கள் நம்மை விட உயர்ந்து நிற்கிறார்களே, அது என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி வந்து நின்னா எல்லா ஆத்மாவும் அவர்கிட்ட மண்டிடுமா? கிருஷ்ணன் அப்படி குழல் எடுத்து அப்படி ஊத ஆரம்பிச்சான்னா உயிர்கள் எல்லாம் வந்து மண்டியிடுமா? முகமது நபி அப்படி நடந்து போனார்னா அவர் மீது வெயில் படக்கூடாது என்பதற்காக மேகம் வந்து அவர் தலைகிட்ட நிற்குமா? என்ன ஆற்றலுங்க இது! இந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள் கொண்டு வருவது எப்படி? சொல்கிறார்களே, கிறிஸ்துவனாக இருப்பதை விட கிறிஸ்துவாக இரு, முகமதியனாக இருப்பதை விட ஒரு நாளாவது முகமதாக இருப்பதற்கு முயற்சி செய், கிருஷ்ணனை வழிபடுகின்றதை விட ஒரு நாளாவது கிருஷ்ணனுடைய மனோநிலையோடு ஒன்றியிரு. எவ்வளவு பெரிய விஷயங்க இந்த உன்னதம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஜீசஸ் கிரைஸ்ட். நான் படிச்சுட்டு சொல்றேங்க, அத பைபிளை வாசிக்கிறேன். ஒரே குவாலிட்டி தான் பிக்கே, ஒரு குவாலிட்டி நம்ம யாருக்கிட்டே இல்லாத குவாலிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இருக்கான். அது என்னதுன்னா, ஹீ இஸ் த மேன் ஆஃப் நோ மூடு. அவருக்கு மூடுன்னு ஒண்ணு கிடையாதான். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு மூடு? காலையில யாராவது கடிப்பாங்க, சாயந்தரம் வரைக்கும் அந்த கடியோட அலைவோமா இல்லையா? நம்ம இப்படி மூட மாத்திரலாங்க, இப்படி நம்மளை எரிச்சல் படுத்திடலாம், இப்படி நம்மளை சிரிக்க வச்சிடலாம், இப்படி நம்மளை அழ வச்சிடலாம், இப்படி நம்மளை ஏமாத்திரலாங்க. இந்த மூடு கிடையாதுங்க ஜீசஸ்க்கு. அதனால் தான் அந்த குழந்தை பிறந்தவுடன் உலகம் பார்த்தது. இந்த உலகம் என்ன செய்தது? சிலிர்த்து கொண்டு இந்த குழந்தை பிறப்பதற்கு முன், இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று தன் வரலாற்றை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.